சிறுபான்மை மக்கள் நடத்தக்கூடிய ஏடியர் ஸ்கூல் என்பது அப்படி அப்படிப்பட்ட ஸ்கூல் தான். இதற்கு இந்த அங்கீகாரம் கொடுக்கக்கூடாதுன்னு பிஜேபி அரசாங்கம் திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறதா? திமுகவுக்குள்ள பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் இருக்கா? சிறுபான்மை உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள், அவர்களுக்கு முதலமைச்சரே முதலமைச்சர் அலுவலகமே வஞ்சகம் செய்கிறதா? இது இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும்னா நீ எனக்கு என்னிடம் நீ சொல்லியிருக்க வேண்டாமான்னு கேட்டாராம். முதலமைச்சர் பல தவறான அதிகாரிகள் தவறாக வழிகாட்டுகிறார்கள். கார்பரேட் நிறுவனங்கள் திமுக அரசை இயக்குகிறதா? படிக்கிற மாணவன் என்ன பண்ணுவான்? அவர்களுக்கு காலை சுற்றுண்டி நீங்கள் தர மறுப்பது, அவர்களுக்கு நீங்கள் திமுக அரசாங்கம் திமுக அமைச்சரவை புறக்கணிப்பதும் ஒன்றாகும். சிறுபான்மை பெற்றோர்கள் மத்தியில், சிறுபான்மை குழந்தைகளை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் திமுகவுடைய வாக்கு வங்கியை நீங்கள் பிரித்து கொண்டு போகக்கூடிய சதி செயலை ஒரு அதிகாரி திட்டமிட்டு செய்கிறார். வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம், அதன் பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டம், அதன் பிறகு கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சத்துள்ள முட்டை அனைத்து மாணவர்களையும், அதைத் தொடர்ந்து இப்போது திமுகவுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டு வர மகத்தான ஒரு திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம். இது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து மாணவர்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி சிறப்பான முறையில் வந்து இந்த திட்டம் செயல்படணும்னு சொல்லிட்டு அரசு தீவிரமாக இருக்க ஒரு சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே எதிர்பார்க்குறது என்னன்னா, அதாவது வந்து எய்டட் ஸ்கூல் சொல்கிறாங்க தமிழக அரசு அரசு உதவி பெறும் பள்ளி பள்ளிகளுக்கு இந்த திட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து மனவேதனையோடு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசுக்கு இது அரசு செய்வது அது சரியா இல்லை? அது தவறான அதிகாரி ஆலோசனை சொல்லி இருக்கிறார். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு கொண்டு வந்தாலும் சரி எய்டட் ஸ்கூலுக்கு வந்து முக்கியமாக கொடுத்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்துக்கும் சரி கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த முட்டையும் சரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ இருக்க அரசு வந்து மறுக்கிறதுக்கான எங்களுக்கு பல சந்தேகங்களை வந்து ஏற்படுத்த அப்படின்றாங்க. இல்லை, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிப்பவர்களும் தமிழக மாணவர்கள் தான் பெரும்பான்மை. அவர்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சிறுபான்மை மக்கள் நடத்தக்கூடிய அந்த ஏரியடி ஸ்கூல் தான், எல்லாமே இருக்காங்க. இது முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, எல்லா சிறுபான்மை மக்கள் நடத்தக்கூடிய அந்த குறிப்பாக வந்து அதை திட்டத்தை ஏன் வந்து அரசு செயல்படுத்த மாட்டேங்குது? இல்லை, இது முதலமைச்சருடைய முழு கவனத்திற்கு போயிருந்தால் இது கண்டிப்பாக நீங்கள் எய்டட் ஸ்கூல் தவிர்க்கப்பட்டிருக்காது. நீங்கள் முதலமைச்சர் பல தவறான அதிகாரிகள் தவறாக வழிகாட்டுகிறார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு 8 மணி நேர வேலை 12 மணி நேரம் ஆக உயர்த்தப்பட்டது. இது ஆமாம், இது வந்து நீங்கள் முதலமைச்சருடைய பெயர் சாதாரண பெயர் அல்ல, நீங்கள் ஸ்டாலின் என்கின்ற பெயர் கம்யூனிசத்தினுடைய அடையாளம். நீங்கள் ரஷ்யாவில் ஸ்டாலின் என்கின்ற பெயர் பல கோடி பேருக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. காரணம் கேட்டீங்கன்னா, நீங்கள் கம்யூனிசத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தியவர் ஸ்டாலின். உலகத்துக்கே உலகத்தில் போராடக்கூடிய அத்துறை இனத்துக்குமான போராட்ட தலைவராக இருந்தவர் ஸ்டாலின். கம்யூனிசம் என்பது நீங்கள் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு, இதுதான் நீங்கள் கம்யூனிசம் உலக தொழிலாளிகளுக்கு பூராமல் வகுத்து கொடுத்த திட்டம். இதை நீங்கள் சில கார்பரேட் முதலாளிகள் 8 மணி நேர கூலிக்கு 12 மணி நேர உழைப்பு என்பது நீங்கள் திமுக அரசிற்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட திட்டம். முதலமைச்சருடைய கவனத்திற்கே வந்ததோ வராமலோ அது உடனடியாக அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போ முதலமைச்சர் நீங்கள் அப்பொழுது தொழில் இண்டஸ்ட்ரியல் அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசிடம்
நீ கேட்டதாக ஒரு செய்தி. இது இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும்னா நீ எனக்கு என்னிடம் நீ சொல்லியிருக்க வேண்டாமான்னு கேட்டாராம். அப்போது இதில் இது இதனுடைய கருப்பொருள் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் திமுக அரசை இயக்குகிறதா அப்படி ஒரு சந்தேகம். இப்போ இந்த சந்தேகம் எப்படி வருதுன்னா, பிஜேபி அரசாங்கம் திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறதா? சிறுபான்மை மக்கள் நடத்தக்கூடிய ஏடிஎல் ஸ்கூல் என்பது அப்படி அப்படிப்பட்ட ஸ்கூல் தான், இதற்கு இந்த அங்கீகாரம் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் திமுகவுக்குள்ள அரசுக்குள்ள இப்போ நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் இருக்கா? இதுதான் இப்போ இந்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சந்தேகத்தினுடைய தொடர்ச்சி திமுகவுக்கு தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை முதலமைச்சருக்கு பக்குவமாக எடுத்து சொல்லக்கூடிய அதிகாரிகள் இதை பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும். கூட அவர் வந்து வெளிநாடு பயணம் இருக்கும்போது திடீர்னு பஸ் ஸ்ட்ரைக்லாம் ஏற்பட்டது, காரணம் உங்களுக்கு தெரியும், தனியார் மயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து தவறுதலால அதிகாரியுடைய இது ஆலோசனையே தான் இருக்கும் இல்லைன்னு அவருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லாதபடி. இல்லை அது அதிகாரிகள் அரசை காப்பாற்றுவதாக நினைத்து கொண்டு அரசை கவிழ்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது கண்டிப்பாக சிறுபான்மை மக்கள் மத்தியில், சிறுபான்மை பெற்றோர்கள் மத்தியில், சிறுபான்மை குழந்தைகளை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் திமுகவுடைய வாக்கு வங்கியை நீங்கள் பிரித்து கொண்டு போகக்கூடிய சதி செயலை ஒரு அதிகாரி திட்டமிட்டு செய்கிறார். நீங்கள் கவனமாக இருக்கணும் முதலமைச்சர். அதுதான் அது அதை விட முக்கிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சிறுபான்மை உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள், அவர்களுக்கு முதலமைச்சரே முதலமைச்சர் அலுவலகமே வஞ்சகம் செய்கிறதா, சூது செய்கிறதா, அவர்களுடைய சலுகைகளை பறிக்க நினைக்கிறதா? இது பெரிய மாபெரும் விவாதமாக மாறுவதற்கு முன்பு நம் தமிழ் நேயர்கள் வழியாக, வாசகர் வழியாக, இணையதள செயல்பாட்டாளர்கள் வழியாக முதலமைச்சர் அலுவலகத்துக்கு இது செய்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது முழுக்க முழுக்க 50 ஆண்டு கால பிரச்சனை. நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில், அண்ணா காலத்தில், கருணாநிதி காலத்தில், அத்தனை பேர் காலத்திலையும் ஏடி உதவி வருகிற பள்ளிக்கூடத்தில் அரசு சலுகைகள் அத்தனையும் போய் சேர்ந்தது. திட்டங்கள் சரி, மாணவர்களும் அதுதானே, உதவி மட்டும் கொடுத்துட்டு மாணவர்களுக்கு சலுகை இல்லைன்னு சொன்னது எப்படி இருக்கு? பாடப்புத்தகம் தராங்க, மற்ற சீருடையை கொடுக்குறாங்க, உணவு மட்டும் கொடுக்குது, ஏன் பாகுபாடு? அப்போ இது மதிய உணவு தராங்க, அது எந்த ஒரு சத்து உணவு, அந்த இப்போ தான் மதிய உணவு தான் உங்களுக்கு சத்து உணவு தராங்க, அதையும் வந்து தவறாமல் கொடுக்குறாங்க, ஏன் காலை சிற்றுண்டிக்கு மட்டும் பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் ஏற்படுது. இல்லை முதலமைச்சருடைய கவனத்திற்கு போகாமல் நடந்த இது குற்றமாகத்தான் இருக்குமே போல. எப்படி நீங்கள் 12 மணி நேர வேலை என்பது திரும்ப பெறப்பட்டதோ, இதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதிகாரிகள் மறைத்து இது உண்மையாக அந்த அதிகாரி ஆர்எஸ்எஸ் சிந்தனையுள்ள அதிகாரியான நம்ம அதை கேள்விக்குரிய ஆராய வேண்டி இருக்கிறது. காரணம், அந்த மாணவர்கள் எந்த தவறு செயல், எந்த பாவம் பண்ணலை, உதவி பெறுவது என்பது மேனேஜ்மெண்ட்டுடைய பாலிசி. படிக்கிற மாணவன் என்ன பண்ணுவான், அவர்களுக்கு காலை சிற்றுண்டி நீங்கள் தர மறுப்பது அவர்களுக்கு நீங்கள் திமுக அரசாங்கம் திமுக அமைச்சரவை புறக்கணிப்பதும் உண்டாகும். அதனால் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மறுபரிசீலனை செய்ய மறுக்கிற அதிகாரிகளை களையெடுக்க வேண்டும். களையெடுப்பதன் மூலம்தான் மறுபரிசீலனை செய்கிற பொழுது முதலமைச்சருடைய அலுவலகம் உண்மையாகவே சிறுபான்மை மக்கள் மீது அக்கறையோடு இருக்குது, பாசத்தோடு இருக்கிறது, சிறுபான்மை மக்களுடைய நலன்களை பாதுகாக்கும் என்கின்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு வரும். இது தவிர்க்கப்பட்டால் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசாக இது பார்க்கப்படும். இது பெரிய அரசியல் ஆக்குவாங்கல்ல, எதிர்கட்சி கண்டிப்பா பெரிய அரசியல் ஆக்குவாங்க. நீங்க அண்ணாமலையே பேசுவாரு. அண்ணாமலை என்ன கேட்டீங்கன்னா, நீங்க அரசு உதவி பெறும் பள்ளிகள் மாற்றான் தாய் மனப்பான்மையா, அவர்கள் படிப்பவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா, திமுக இதை ஒதுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு அண்ணாமலை பேசுனா இது பெரிய செய்தி ஆகும். பெரிய செய்தி ஆவதை விட நீங்க அனைத்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்களும் திமுக எதிராக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிறுபான்மை நீங்க எல்லா சிறுபான்மை மக்களுடைய கல்வி நிறுவனங்களும் நம்ம திமுக நம்மளை அந்நியப்படுத்துது, திமுக நம்மை புறக்கணிக்குது, திமுக நம்மை அச்சப்படுத்துகிறது என்று அவர்களால் யோசிக்க வைப்பது இந்த அரசு செய்கிற பலன் என்றால், கண்டிப்பாக தனியார் உதவி பெறுகிற பள்ளிக்கூடங்கள் பூராமல் திமுகவுக்கு எதிராக வளரக்கூடிய ஒரு அபாயகரமான மனநிலையை திமுகவே தள்ளிவிட்டக்கூடாது. திமுகவே அவர்களை தனக்கு எதிரானவர்களாக மாற்றக்கூடாது. அந்த விதையை
திமுக விதைக்க ஆரம்பித்தால் கண்டிப்பாக சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கி முற்று முழுதாக திமுக விழுந்து விலகி போய்விடக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதை முதலமைச்சர் சரி செய்வார் என்று நம்புகிறோம். தமிழக முதலமைச்சர் உன்னதமான திட்டத்தில் காலை சிற்றுண்டி திட்டம், இந்த திட்டத்துக்கு வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த திட்டம் பொருந்தாது என்ற தகவல் வந்து வெளிவந்திருக்கு. இந்த தகவல் உறுதியா என்பதை தமிழக அரசு ஆய்வு செய்து இந்த தகவலிலிருந்து முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக வந்து இதுக்கான ஒரு நல்ல தீர்வை எடுத்துட்டு வருவார் என்று நாம் நம்புகின்றோம். நன்றி, வணக்கம்.